ஹாய் ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இதுக்கான ப்ரிலிம்ஸ் சிலபஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸில் கை வைக்க மாட்டாங்க. குரூப் 4 பேட்ச் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கும் சிலபஸில் கை வைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? என்னன்னு சொல்கிறேன், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் வந்து கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும். அதே டிஎன்பிஎஸ்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்த்திங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் குரூப் 4க்கு ஒரு எக்ஸாம் தான், பட் ஜென்ரல் தமிழார் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜென்ரலாக ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக குரூப் 1 பார்த்திங்கன்னா 150 க்வெஷ்சன்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும், 50 க்வெஷ்சன் மேக்ஸ் இருக்கும், பழைய பேட்டர்ன். குரூப் 2Aலாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழார் இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்ட் பிளான் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 க்வெஷ்சன்ஸ் இருக்கும், அதில் 25 மேக்ஸு, 175 ஜென்ரல் ஸ்டடீஸ். இதான் இப்போ லாஸ்ட்டாக புது பேட்டர்ன் கொடுத்தாங்க. அதையும் ஸ்க்ராப் பண்ணிட்டு புதுசாக திரும்ப தமிழ்லேருந்து ஆட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100 க்வெஷ்சன்ஸ் ஜென்ரல் தமிழ் இருக்கலாம், 75 க்வெஷ்சன் ஜென்ரல் ஸ்டடீஸும், மேக்ஸ் 25 க்வெஷ்சன் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 75% கன்ஃபார்ம் ஆகிடும். புரியுதுங்களா? இதில் என்ன ட்விஸ்ட்டாக இருக்குன்னா, ஓல்டு சிலபஸ் இருக்காது. நியூ ஸ்கூல் புக்ஸ் தானே இப்போ எல்லாருக்குமே அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ அப்படின்றப்ப நியூ ஸ்கூல் புக்ஸ் தகுந்தமாரி சிலபஸ் மாற்ற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு 100 க்வெஷ்சன்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரல் தமிழ் கட்டாயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஓகேங்களா? ஆனால் எப்போதுமே அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, குரூப் 1 மெயின்ஸே எடுத்துக்கோங்களேன், தமிழ் லிட்ரேச்சர் கண்டென்ட்டை நீங்கள் தமிழ் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி இதில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம், அது 50% சான்சஸ் இருக்குது. ஏன்னா பழைய பேட்டர்ன் அது தான். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு வகையில் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் பண்ணிய பசங்க பயப்பட வேணாம். அது இல்லாமல் ஒரே முத்தா இங்கே தமிழ் தான் படிக்கணும் எல்லாரும் அப்படின்றத திணிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? எப்படி ஒரு ஹிந்தி திணிப்பு இருக்காதோ, தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறப்ப தமிழ் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த இதில் அவங்க கை வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். சில பேர் என்னது ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஜென்ரல் தமிழ் கண்டென்ட் சைடில் படிச்சுட்டே இருங்க. தேவைப்படணும்னா என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன். தயவு செஞ்சு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ படிக்கிறவங்க இப்போ ஒரு 6th படிக்கிறீங்களா, ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே படிங்க, ரெண்டு புக்கும் படிச்சுட்டுங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல். புரியுதுங்களா? இல்லையா, ஓகே எனக்கு ஜென்ரல் தமிழில் இங்கிலீஷ் இருக்காலே தெரில, நான் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பாட்டும் மேக்ஸ் பாட் மட்டும் படிங்க. ஆனுவல் பிளானர் அப்புறம் இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா, இதுதான் சிலபஸ் இதுதான் பேட்டன்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தகுந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு நீங்கள் ஜிஎஸ் உட்காந்து படிச்சுட்டு கூட மேக்ஸ் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடாது. புரியுதுங்களா? இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அடிச்சிடலாம். நாம் ஜென்ரல் தமிழார் இங்கிலீஷ்க்கு பேச்சஸ் ரன் பண்ணிருக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்க்கு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1 பேட்ச் இருக்குது, குரூப் 2 பேட்ச் இருக்குது. அவங்க என்ன சிலபஸ் மாற்றினாலும் என்ன பேட்டர்ன் வச்சாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? குரூப் 1க்கு 1 இயர் கோர்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பசங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் தான், பயப்படாதீங்க. ஏன் என்ன இப்போ 40% கொடுத்தா என்ன, இப்போ உங்களுக்கு போஸ்டிங் தேவை, உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான்யா, நீ ஏன் பார்த்து பயப்படுற? அதுக்கு இன்னும் ஒரு சட்டமும் மாறலைல்ல, வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் எல்லாருமே அகேன்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க வந்ததுக்கு உடனே. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் யார் இவ்வளோ அகேன்ஸ்டாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க எல்லா விஷயத்துக்கும், பட் இப்போ நிறைய பேர் அதை பற்றி அகேன்ஸ்டாக பேசும்போது அதுக்கான சொல்யூஷன் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பயப்படாமல் இருங்க, சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ரிலாக்ஸ்டாக படிங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். அவங்க ப்ரிப்ரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம படிச்சுதான் ஆகணும், அது படித்தா தான் நம்மளுக்கு வேலைன்றப்ப படிங்க, அவ்வளோதான். 4000 போஸ்டிங்கில் 25 போஸ்டிங் தான் ஆண்களுக்கு வருன்றது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான், அதுதான்றது கிடையாது. 40% பெண்களுக்கு போனாலும் பாக்கி இருக்க 60%ல 20% பிஎஸ்டியும் போயிடும், ரைட்டுங்களா? அந்த 20%ல ஏன் ஆண்கள் கிடையாதா? தமிழுடைய பசங்களும் இருப்பாங்கள்ல, அப்போ அதில் ஆண்கள் பெண்கள் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரிமைனிங் 40%. புரியுதுங்களா? தமிழ் மீடியம் பசங்களுக்கு 60% இருக்குது. பிஎஸ்டிமில் ஃபுல்லாக அடிங்க, பசங்க எல்லாம் உட்காந்து அடிங்க, கேர்ள்ஸோட மார்க் நல்லா அடுங்க, வேலை முடிஞ்சு. புரியுதுங்களா?
இதெல்லாம் ஒரு சாக்கு புக் நம்ம சொல்லவே தேவையில்லை. இன்னும் அதை நான் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணலை, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, அதுக்கான சொல்யூஷன் இன்னும் வரலை, வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 40% இருக்குது இல்லை, அதில் அந்த கேட்டகரி இந்த கேட்டகரி ஏன் உட்காந்து பயப்படுறீங்க? அதுலேயும் கேர்ள்ஸ் வருவாங்களே, கேர்ள்ஸ் வருவாங்க, எப்போ வருவாங்க? அதில் கேர்ள்ஸ் வந்து அதிகமான மார்க் எடுத்தால் தான் கேர்ள்ஸ் வருவாங்க, பசங்க மார்க் அதிகம் எடுத்தால் பசங்க ரேங்க்கில் வந்துடுவாங்க, சரிங்களா? எல்லாம் படிங்க, மார்க் எடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு, அவங்களோட அதிகமாக படிங்க, சரிங்களா? எந்த எக்ஸாமையும் விடாதீங்க, வச்சு செய்யுங்க, நல்லா படிங்க. எல்லோரும் உட்காந்து அழுதுட்டுருப்பீங்க. இப்போ சில பேர் ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேப் போடாதீங்க, படிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததை விட இப்போ நீங்கள் வெறித்தனமாக படித்தாகணும், புரியுதுங்களா? ஓகே, டென்பிசி குரூப் ஒர்க் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3000 ருபீஸ் அங்கே ஃபீஸு, ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான், நல்லா ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. வார வாரம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் இருக்கும், நல்லா டெஸ்ட்டும் இருக்கும், ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. குரூப் 1 to 2 குரூப் 1 ஒன் இயர் கோர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 இப்போ வரப்புற எக்ஸாம் அதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம் என்னன்னு திரும்ப கேட்காதீங்க, அடுத்த எக்ஸாம் குரூப் 2 தான் வரும். அவங்க சிலபஸ்லாம் மாற்றி ஹேண்டல் பிளானர்லாம் கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு குரூப் 2 தான் முதல்ல நடக்கும், புரியுதுங்களா? தயவு செஞ்சு இப்போ ரெடி ஆகிக்கோங்க. குரூப் 2 மெயின் சிலபஸில் கை வைக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் தமிழில் போட்டு திரிச்சாச்சு. ஏன் கவலைப்படுறீங்க? ப்ரிலிம்ஸில் தான் கை வைக்க போகிறாங்க. ஸோ இப்போயே நம்ம இதுக்கு தகுந்தமே நம்ம ஜென்ரல் தமிழ் கண்டென்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் பேட்ச் 2 அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணுன்னா 9600880170, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணுறது இல்லைன்னா டெலகிராமில் பண்ணுங்கள், ஓகேவா? கீழே குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.